நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்து பாட்டு நூலுடைய தொடர்ச்சி. ஏற்கனவே நம்ம ஒரு நாலு நாள், அதாவது திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை நாலு பார்த்தாச்சு. இப்போது மீதி இருக்கக்கூடியதை இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். முல்லைப்பாட்டு, அதாவது பத்து பாட்டு நூல்களிலேயே மிகச்சிறியது எது அப்படின்னா முல்லைப்பாட்டு. நான் எழுதியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கொஸ்டின் ஒன் வேர்டுக்கு கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸாக தான் எழுதியிருக்கேன். ஸோ இது மட்டும் பார்த்தாலே போதும். அதனால தான் நான் உங்களுக்கு பாயிண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்படி எழுதுனா ஒன் வேர்டாக படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரியா? இப்போ முல்லைப்பாட்டு இதுதான் வந்து பத்து பாட்டு நூல்களில் மிகச்சிறியது. 103 அடிகள் மட்டுமே கொண்டது. இதுவும் ஆசிரியப்பாவினால் ஆனது. பாண்டிய அரசன் நெடுஞ்செழியன் தான் பாட்டுடைய தலைவர். இந்த நூலை இயற்றியவர் நப்பூதனார். இந்த நூலுக்கு மறுபெயர் நெஞ்சாற்றுப்படை. இந்நூல் குறித்து மறைமலை அடிகள் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலை எழுதியுள்ளார். அதாவது மறைமலை அடிகள் இந்த நூலுக்கே இன்னொரு நூல் எழுதியிருக்கார். அதாவது இந்த நூலை பற்றின ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நூல் எழுதியிருக்கார், சரிங்களா? இதுதான் வந்து முல்லைப்பாட்டு. இது நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அதாவது தலைவன் வந்து போருக்கு போகிறாங்க, திரும்பி வருவேன்னு குறிப்பிட்டு சொன்ன நேரத்தில் வர முடியலை. அதனால் தலைவனுடைய பிரிவால் வாடக்கூடிய தலைவி அவங்களுடைய வருத்தம் அந்த இதை சொல்கிறது தான் வந்து முல்லைப்பாட்டு. அதனால தான் இதற்கு மறுபெயர் நெஞ்சாற்றுப்படை, சரிங்களா? அதுக்கடுத்து மதுரை காஞ்சி பார்க்கலாம். மதுரை காஞ்சி இது பத்து பாட்டு நூல்களிலேயே மிகவும் நீளமானது. மிகவும் சிறியது வந்து முல்லைப்பாட்டு, மிகவும் நீளமானது மதுரை காஞ்சி. இதனுடைய ஆசிரியர் மாங்குடி மருதனார். இது 782 அடிகள் கொண்டது. அதாவது மிகச்சிறிய நூல் வந்து முல்லைப்பாட்டு, 103 அடிகள் மட்டுமே உடையது. மதுரை காஞ்சி வந்து 782 அடிகள் உள்ளது. இது நான் பத்து பாட்டிலே இதுதான் மிகவும் நீளமான நூல், அதாவது ரொம்ப பெரிய நூல். இது பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுக்கு உலகியல் உணர்த்துவதாய் பாடப்பட்டுள்ளது. அதாவது பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் வந்து பாட்டோடை தலைவன்னா இனிமே ஏற்கனவே பார்த்தோம். அவருக்கு உலகியல், அதாவது உலகத்தினுடைய நியதி என்ன அப்படிங்கிறது, இந்த உலகம் இப்படி தான் அப்படிங்கிறத உணர்த்துவதாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்குது. இதுதான் வந்து மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சிக்கு சிறப்பு பெயர்கள் உண்டு. என்னென்னா, பெருகு வள மதுரை காஞ்சி. பெருகு வள மதுரை காஞ்சி, அதாவது மதுரை காஞ்சியோட வளம் பெருகுக, அதுதான் இதோட அர்த்தம். பெருகு வள மதுரை காஞ்சி, கூடற்றமிழ், காஞ்சிப்பாட்டு, மூணு பெயர்கள் இருக்குது. காஞ்சி மதுரை காஞ்சிக்கு மூன்று சிறப்பு பெயர்கள் இருக்கிறது. இது மூலயமாவும் நம்ம வந்து மதுரையை வந்து தூங்கா நகர், அதாவது இந்த பாடல் இயற்றும்போதே மதுரையை வந்து தூங்கா நகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் மூலயமா நம்ம இரண்டு புது வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது தெரிஞ்சிக்கக்கூடியது. நாலங்காடி அல்லங்காடி அப்படின்னு இந்த பாடலை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நாலங்காடினா பகல் கடை, அல்லங்காடினா இரவு கடை. அதாவது அல்லும் பகலும் சொல்லுவோம் இல்லையா, அல் அப்படின்னா அல்லும்னா இரவு. அப்போது பகலில் நடக்கக்கூடிய கடையை வந்து நாலங்காடினும், இரவில் திறந்திருக்கக்கூடிய கடையை வந்து அல்லங்காடினும் இந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது மூலயமா நம்ம இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்க முடியும். இந்த நூல் எதை பற்றினது அப்படின்னா, போரின் கொடுமை, ஓர் இரவு, இது எல்லாத்தையும் பற்றி மருதனார் விளக்குகிறார். அதாவது மதுரை நெடுஞ்செழிய மன்னனுக்கு வந்து உலகியல் உணர்த்துவதாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அப்படி உணர்த்தும் போது அதில் போரினுடைய கொடுமை, அதில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் ஓர் இரவு, ஓர் இரவில் மதுரை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது. இது எல்லாமே வந்து மருதனார் வந்து மதுரை காஞ்சியில் விளக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், நெடுநல்வாடை. தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன்தான் பாட்டுடைய தலைவன், சரியா? இந்த நூலை இயற்றியவர் நக்கீரர். 182 அடிகள் கொண்டது. இது நெடுநல் வாடை என் பெயர் வர காரணம் வந்து வாடை, அதாவது வாடை காலம், குளிர்காலம் சொல்லுவோம் இல்லையா, அது காற்று காலம், குளிர்காலம். அந்த டைமில் தலைவன் தலைவி பிரிவு, அதாவது காதல் பற்றி சொல்லக்கூடியது தான். தலைவன் தலைவி பிரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கக்கூடியது நூல் பாடல் தான் வந்து இந்த நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் ரெண்டு இருக்குது, குறிஞ்சி பாட்டு, பட்டினப்பாலை. அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம்.